அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் திருநெல்வேலி மாவட்டம் வண்ணாரப்பேட்டை பகுதியில் அமைந்திருக்கும் தீப்பாச்சி அம்மன் திருக்கோவிலோட வரலாற்றைத்தான் பார்க்க இருக்கிறோம். இந்த கோவில் காலை 6 மணி முதல் 12 மணி வரையும் மாலை 5 மணி முதல் 27 மணி வரையும் திறந்திருக்கும். இந்த கோவில் வந்து 500 வருடங்களுக்கு முன் பழமை வாய்ந்த கோயில் அப்படின்னு சொல்லி வரலாற்று சுவடுகள் தெரிவிக்கின்றன. இந்த கோவிலோட வரலாறு என்ன, இந்த கோவில் உருவாக காரணமாக இருந்த கதை என்ன அப்படின்றத இப்போ நாம் பார்க்கலாம். கண்ணகி போல கற்புக்கரசியாக வாழ்ந்த பெண்கள் இந்த தேசத்தில் பலருண்டு. கணவன் உயிர் விட்டதும் துயர் தாளாமல் இறந்தவர்களும் இந்த தேசத்தில் உண்டு. இவர்களை தெய்வமாக கொண்டாடும் வழக்கம் தமிழரிடையே உண்டு. கண்ணகிக்கு தனி கோயில் இருப்பது போல திருநெல்வேலியில் தீப்பாச்சி அம்மன் என்ற பெண் தெய்வம் அருள் பாலிக்கிறாள். எட்டயபுரம் பகுதியில் வசித்த அக்கம்மாள் இளம் வயதிலேயே அதிக தெய்வ பக்தியுடையவளாக திகழ்ந்தாள். அவளுக்கு பெற்றோர் திருமணம் செய்து வைத்தனர். கணவரின் மீது உயிரியே வைத்திருந்தாள். இருவரில் யார் இல்லாவிட்டாலும் இன்னொருவர் இல்லை என்ற அளவுக்கு அன்பு கொண்டவள். ஒரு நாள் அவள் தோட்டத்தில் வேலை பார்த்து கொண்டிருந்தாள். அப்போது அருகில் பசுக்களை மேய்த்து கொண்டிருந்தவர்களிடம் இப்போது எனக்கு ஒரு செய்தி வரும் என்றாள். உடனிருந்தவர்களுக்கு அவள் என்ன சொல்கிறாள் என்பது புரியவில்லை. அதை பெரிதாகவும் எடுத்துக்கொள்ளவில்லை. தங்கள் பணியை பார்த்து கொண்டிருந்தனர். அந்த நேரத்தில் சில உறவினர்கள் அங்கு வந்தனர். அக்காம்மாவை வீட்டிற்கு அழைத்தனர். அவள் காரணம் கேட்டாள். அவர்கள் ஏதும் சொல்லாமல் உடன் வரும்படி கட்டாயப்படுத்தினர். அப்போது அவள் வேலை செய்வதற்காக வெளியூர் சென்றிருந்த என் கணவன் இறந்து விட்டார், அதற்காகத்தானே அழைக்கிறீர்கள் என்றாள். நடந்த உண்மையும் அதுதான். அவளது சொல்லை கேட்டே உறவினர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். பின் அக்காம்மா வீட்டுக்கு சென்றாள். ஆனால் அளவில்லை. இப்படி கல்லாய் நிற்கிறாளே, கணவன் மீது சற்றும் பாசமில்லையே என்பது போல் ஊரார் அவளை பார்த்து ஏளனமாக பேசினர். ஆனால் அக்காம்மாளோ, நீங்கள் நினைப்பது எனக்கு புரிகிறது. நான் எதற்காக அள வேண்டும்? உடல்தானே மடிந்திருக்கின்றது. எங்கள் ஆன்மா ஒன்றோடு ஒன்று இணைந்து உள்ளது. நானும் அவரோடு ஒன்றாக கலக்கப் போகிறேன். புரியவில்லையா? உடன்கட்ட ஏறப்போகிறேன் என்றாள். அதிர்ச்சி அடைந்த பெற்றோர்களும் உறவினர்களும் இதற்கு அனுமதிக்கவில்லை. ஆனால் அக்காம்மாள் தனது நிலையில் பிடிவாதமாக இருந்தார். இச்செய்தி எட்டயபுரம் மன்னருக்கு சென்றது. அவரும் அக்காம்மாவளிடம் எவ்வளவோ சொல்லி பார்த்தாள். ஆனால் அவள் தன் முடிவில் பிடிவாதமாக இருந்தாள். தனது கணவரின் உடலுக்கு புண்ணிய நதியாம் தாமிரபரணி கரையில் எரியூட்டும்படி விரும்பினாள். பிறகு தாமிரபரணி ஆற்றில் இறங்கி குளித்தாள். குளித்துவிட்டு தீயில் பாய்ந்து தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டாள். மக்கள் அவளது பத்தினி தன்மையை உணர்ந்து அவ்விடத்தில் அவளுக்கு கோயில் கட்டின. தீயில் பாய்ந்தவள் என்பதால் தீப்பாய்ந்த அம்மாள் என்று பெயர் பெற்றாள். காலப்போக்கில் தீப்பாய்ச்சி அம்மன் என்ற பெயர் மருவியது. இக்கோயிலில் தீப்பாய்ச்சி அம்பாளுடன் அவளது கணவனும் அருகில் இருக்கிறார். வாழும் காலம் வரை இணைந்தே வாழ விரும்பும் தம்பதியர் இந்த கோவிலுக்கு வந்து அம்பாளை வணங்குகின்றனர், வழிபடுகின்றனர். பெண்கள் நல்ல கணவன் கிடைக்க வேண்டுமென்றால் இங்கு வந்து அம்பாளை வேண்டிக் கொள்கின்றன. அம்பிகைக்கு புத்தாடை அணிவித்து விசேஷ பூஜை செய்து நேர்த்திக்கடன் நிறைவேற்றுகின்றன. திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை சாலையில் அமைந்திருக்கும் வண்ணாரப்பேட்டை பகுதிக்கு வருவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அம்பாளை வணங்கிவிட்டு செல்லுங்கள். மேலும் ஒரு அழகான கோவிலோட வரலாற்றோடு நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.